அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் எதை குறித்ததுன்னா, தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. எதை குறித்ததுன்னா, விவசாயிகள் புதிய மின் மோட்டார்கள் வாங்கவும் பழைய மின் மோட்டாரை மாற்றவும் 50% மானியம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக மானியத்துடன் கூடிய பழைய திறனச்ச மின் மோட்டார்களுக்கு மாற்று மின் மோட்டார், புதிய மின் மோட்டார் 50% மானியத்தில் வழங்குதல். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் தருமபுரி மற்றும் அருண் வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொருள் அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ச திவ்ய தர்சினி இந்திய ஆட்சிப்பணியர் அவர்கள் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளதாவது, வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக விவசாயிகளின் நிலத்தடி நீரை பாசனத்திற்காக பெற உதவும் வகையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 3 ஏக்கர் வரை நிலம் உள்ளவர்களுக்கு மட்டும் பழைய திறனச்ச மின் மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கு பதிலாக புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டும் மற்றும் புதிய மின் இணைப்பு வாங்குபவர்களுக்கு மானியத்துடன் கூடிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தும் அரசாணை பெறப்பட்டுள்ளது. அதில் 1, ஏற்கனவே மின் இணைப்பு பெற்றுள்ள பழைய திறனச்ச பம்ப் செட்டுகளை மாற்ற விரும்புபவர்கள், 2, தற்போதுள்ள டீசல் பம்ப் செட்டுகளை மின் மோட்டார் பம்ப் செட்டுக்கு மாற்ற விரும்புபவர்கள் மின் இணைப்பு பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும், 3, மின் இணைப்பு பெற்ற விவசாயிகளால் புதிய ஆழ்துளை கிணறு, திறந்தவெளி கிணறு, குழாய் கிணறு அமைத்து புதிய மின் மோட்டார் பெற விரும்பும் விவசாயிகள் தகுதியுடையோர் ஆவர். இத்திட்டத்தில் மின் மோட்டார்களை பெற தலைமை பொறியாளர் சென்னை அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து மட்டுமே வாங்க வேண்டும். இதில் 10 HP வரை மின் மோட்டார்கள் வாங்கிட 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை மானியம். இதில் எது குறைவோ அது பின்னிருப்பு மானியமாக விவசாயிகள் வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும். இது அவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, மோட்டார் வில 30,000னா 50% மானியம்னா 15,000, அதிகபட்சம் 10,000. ஸோ 10,000 ரூபா கொடுப்பாங்க. இதே நீங்கள் மோட்டார் வாங்குறது 15,000 ரூபா மோட்டார் வாங்குறீங்க, அப்போ 50% 7,500 ரூபா, அதிகபட்சம் 10,000 ரூபா, உங்களுக்கு 7,500 ரூபா மானியம் கொடுப்பாங்க. 2022-2023 ஆண்டிற்கு பொது பிரிவில் 32 பழைய மின் மோட்டார்களை மாற்றவும், 7 புதிய மின் மோட்டார் மானியத்தில் வழங்கிடவும், இந்து ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு 2 புதிய மின் மோட்டார் மானியத்தில் வழங்கிட மொத்தம் 41 எண்கள் ரூபாய் 410,000 மானியத்தில் வழங்கிட இலக்கு பெறப்பட்டுள்ளது. மேலும் 2021-2022 கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள கிராம பஞ்சாயத்து விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பத்துடன் சிட்டா, அடங்கல், நிலவரைபடம், சிறு விவசாயிகளுக்கான சான்று, பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம், விவசாயிகளின் வங்கி கணக்கு எண் மற்றும் மின் இணைப்பு அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஆகிய விவரங்களுடன் தருமபுரி மற்றும் அருண் வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்புற அலுவலங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தருமபுரி 1. 2, வந்து உதவி செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை ஒழுங்குமுறை விற்பனை கூட உலகம் திருப்பத்தூர் மெயின் ரோடு 60 தருமபுரி. மேலும் விண்ணப்பிக்கும் விவசாயிகள் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனை திட்டத்தின் கீழ் நுண்ணீர் பாசனம் அமைத்திருக்க வேண்டும் அல்லது அமைக்க விண்ணப்பித்திருக்க வேண்டும். இது ஒரு கண்டிஷனாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் செய்தி வெளியீடு பண்ணியிருக்காங்க. இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு உள்ளது.
ஸோ இந்த சப்சிடி ஸ்கீமில் மின் மோட்டார் வாங்க விருப்பம் உள்ளவங்க உங்கள் அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர் அவர்களை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அதுக்கான சரியான தகவலையும் சரியான கைடன்ஸையும் உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.